ஹாய் விவோஸ். ஆளுநரின் உத்தரவுகளை நீக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலக்கத்தில் அமித்ஷா, அதாவது சென்னை பல்கலைக்கழக துணை வேந்தரை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அமைத்த குழுவை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளது. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க ஏற்கனவே ஆளுநர் ரவி குழு அமைத்த நிலையில் தற்பொழுது புதிய குழு அமைத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த கௌரி அண்மையில் ஓய்வு பெற்றார். இதனை ஏற்று துணைவேந்தரை தேர்வு செய்ய தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டது. இந்த தேர்வு குழுவின் பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 6ஆம் தேதி ஆர் என் ரவி தனியாக குழு ஒன்றை அமைத்திருந்தார். இந்த குழுவில் ஏற்கப் போவதில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் தமிழ்நாடு அரசு களத்தில் அவ்வப்போது மிகவும் பரபரப்பான விஷயமாக இருப்பது ஆளும் திமுகவிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையேயான மோதல்தான். 2021ஆம் ஆண்டு திமுக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஆளுநர் ஆர் என் ரவி. இவர் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு முன்னவே திமுகவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதும் இதனால் திமுகவிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே புகைச்சல் கிளம்பியது. திமுக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டிருந்த பல மசோதாக்களை ஆளுநர் இன்னும் கிடப்பில் போட்டுள்ளார். குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவிற்கு ஆளுநர் ரவி அவர்கள் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் உள்ளார். சமீபத்தில் இது தொடர்பாக நிகழ்ச்சியில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர் ஒருவரின் தந்தை, எப்பொழுது நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள் என்ற கேள்விக்கு எப்பொழுதும் ஒப்புதல் அளிக்க மாட்டேன் என்று பதிலளித்திருந்தார். இதற்கு முன்பாக ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவிற்கு எதிராக சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் இருந்ததற்கு திமுக மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியான அதிமுக என பலரும் குரல் கொடுத்து வந்தனர். ஆனால் இறுதியில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட பிறகுதான் ஒப்புதல் அளித்தார் ஆளுநர். ஏற்கனவே ஆளுநர் வசம் முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர்தான் வேந்தராக இருக்க வேண்டும் என்ற மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பியதும் இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளார். இதையடுத்து ஆளுநர் ரவி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அரசு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக தேர்வுக்கு தேர்தல் முறையை கடந்த 6ஆம் தேதி அமைத்தார். இந்த குழுவை ஏற்கப்போவதில்லை என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு தேர்தல் குழுவை அமைத்து அறிக்கைகள் அறிவித்து உள்ளது. துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க ஏற்கனவே ஆளுநர் ரவி குழு அமைத்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது புதிய குழுவை அமைத்து அறிக்கை வெளியிட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு அமைத்த தேர்தல் குழுவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பட்டு சக்திராயன் தலைவராகவும், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தீனாவும், பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் சென்னை பல்கலைக்கழக வரலாற்று துணைத் தலைவராகவும் பணியாற்றி வருபவருமான ஜெகதீஷ் ஆகிய இவர் குழுவின் மற்ற உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் ஆளுநர் நியமித்த யூசிஜி பிரதிநிதியை நிராகரித்து தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு குழுவை அமைத்து அரசாணை வெளியிட்டு உள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அமைத்த குழுவை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு புதிய குழுவை அமைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் ஏற்கனவே கடந்த முறை அமித்ஷா தமிழகம் வந்த பொழுது கரண்ட் கட் ஆனதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது இடி ரெய்ட் நடத்தப்பட்டு அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார். இதையெல்லாம் பார்த்தும் கூட ஆளுநருடைய உத்தரவுகளை தவிடுபிடி ஆக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது கெத்தை விட்டு கொடுக்காமல் நடந்து வருகின்றார். இதனால் அமித்ஷாவை கலக்கத்தில் உள்ளார். ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.